வேற லெவல் தலை படம் பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணலாம் இருக்கு, கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அவன் ஆண்டு அந்த மாதிரி இருக்குது, தேவையான மாதிரி இருக்குது, பாருங்க பார்த்தா அவங்க எல்லாருக்கும் தெரியும், பார்க்கலாம். நல்லா காமெடியாக இருந்துச்சு நான் படம், நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுண்ணா, வேறு லெவலில் வரும் தலைவர் எப்பவுமே வேறு லெவலில் பண்ணுவோம், நல்லா இருக்குண்ணா, நல்லா இது இதில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்களா, காமெடியே எடுத்துகிட்டு இருந்துருக்காங்களா, ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க, நல்லதாக இருக்குது. ஆமாண்ணா, ஒரு கேரக்டர் முன்னாடி பண்ண காமெடிக்கோ இப்போ ஒரு சீரியஸான ஒரு ஹீரோ இதில் கொண்டு வந்துருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாரு, ப்ளஸ் காமெடி சேர்த்து பண்ணுறாரு, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, ஏதோ பார்க்கலாண்ணா, இல்லைண்ணா இதில் காமெடியே இல்லைண்ணா, மோஸ்ட்டாக கிளைமேக்ஸில் தானே கொஞ்சம் காமெடியாக இருந்தது, அப்போ மட்டும்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிச்சுட்டு இருந்தேன், ரெண்டு பேர் படம் மாதிரியே கிடையாது ஆக்சுவலாக, அது படம் நல்லா அந்தளவுக்கு இல்லை, கமெண்ட்ல காமெடியே இல்லை அதில் சந்தானத்துக்கு, அப்புறம் தான் நான் எதனால் சொல்ல முடியும், இல்லை இல்லை அந்தளவுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, படம் சூப்பராக இருக்கு, காமெடி இருக்குண்ணா, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இல்லை இதில் கொஞ்சம் காமெடி கம்மி தான் பட் ஓகே, சூப்பராக இருக்கு நான் படம். ஆமாண்ணா, லாஸ்ட் சீனில் தான் நான் படம் நல்லா இருக்குண்ணா, சந்தானம் மூவி தானே இருக்கு, லாஸ்ட் சீனில் தானே நீங்கள் காமெடியே பார்க்க முடியும், பயங்கரமாக இருக்கு லாஸ்ட் சீனில், ஃபர்ஸ்ட் வந்து அவர் எல்லாத்துக்கும் எமோஷனல் பர்சன் நான் ஃபர்ஸ்ட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவார், அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமாக லாஸ்ட்டில் தான் காமெடியாக, நான் ஹீரோயின் எல்லாம் இல்லைண்ணா, இல்லைண்ணா படம் ஓகேங்க, இல்லை சந்தானம் தவிர மற்றவங்களாம் காமெடி பண்ணுறாங்க, அவர் ஒன்றும் பண்ணல, அவர் ஹீரோவாக இருக்காரு, கூட இருக்க கேரக்டர்லாம் தான் மோஸ்ட்டாக காமெடி ட்ராக் பண்ணிடுறாங்க, அவர்கிட்ட இருந்து ஹியூமர் கம்மி தான், அவர் சீரியஸ் ரோல் மாதிரி தான் இருக்கும், அதனால தான் வந்தோம், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம், அந்தளவுக்கு இல்லை, 50-50 தான், இல்லைங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் சந்தானம் படனால, அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, சந்தோஷம் தான் நல்லா பண்ணியிருக்கு, காமெடி தான் ஓகேவா தான், ஆமாம் லாஸ்ட்டில் தான் காமெடியாக இருந்துச்சு, ப்ரிண்ட்டில் அவ்வளோவா இல்லை, அந்த மாதிரிலாம் எப்படி வரும், அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை, சூப்பர் நல்லா இருக்குது படம், நல்லா காமெடியாக நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம் எல்லாரும், பப்ஜி காமெடி ஒன்று இருக்கும் அது நல்லா இருக்குது, செம்மையாக இருந்துச்சு, இல்லை அவர் காமெடி பண்ணல கொஞ்சம் எமோஷனல் பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணுறது எமோஷ்னலாக இருக்குது, எல்லாம் நல்லாவே இல்லைண்ணே, நல்லா இல்லைண்ணே, எப்போ வந்தாங்க எல்லாருக்கும் சொல்லிட மாட்டேங்குது, காமெடி தானா ஆஃப் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் தானே நல்லா இருந்துச்சு, பாதிக்கு மேலே தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பாலாம் ப்ரோ இருக்கு ப்ரோ காமெடி பாலாம் ப்ரோ, அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இது படம், லேக்லாம் இல்லை ப்ரோ, யார் ப்ரோ சொன்னால், கிளைமேக்ஸில் அப்படி ஸ்டார்டிங் லேக் ஆச்சு, கிளைமேக்ஸில் போய் நிறுத்திட்டாங்க ப்ரோ, ப்ரோ எல்லா படமும் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக தான் ப்ரோ காட்டணும், கதை காட்டணும் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்குது ப்ரோ படம், பார்க்கலாம் ஒத்து தான் ப்ரோ, நம்ம வீட்டுக்கே போயிடுங்க, வேண்ட வேறுக்கு படம் எடுத்து வச்சுக்கிறாங்க ப்ரோ, எதுவுமே இல்லை ப்ரோ, தூக்கம் தான் ப்ரோ வருது, எல்லாம் தூக்கிட்டு தான் ப்ரோ இருக்காங்க உள்ள, ஃபஸ்ட்டு சந்தான டைலாக்லாம் கம்மி, நம்ம தொண்ணு போய் அப்படிலாம் எதிர்ப்பு போய் பார்த்தா அதான் பார்க்க முடியாது, அவர் கேரக்டர் வைஸ் நல்லா பண்ணிக்கிறாரு அவ்வளோதான், டிக்கெட் எடுக்காம வந்து அவங்க சீட்டில் உட்காந்துச்சிங்கன்னு அதுவே ஹாஃப் அன் அவர் படத்தை ஸ்டாப் பண்ணிட்டான், வெறுப்பாயிடுச்சு, அதுவே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, படம் நல்லா இருக்கும், படம் புதுவிதமான சந்தானம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருக்கு படம், காமெடி நல்லா இருக்கு, சந்தானத்தோட காமெடி இல்லை இதில், பட் ஆனால் சுற்றி இருக்கிறவங்களோட காமெடி சூப்பராக இருக்கு, வேற லெவல், ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஆஃப் வேற லெவல் போச்சு, அந்த காமெடி வேற லெவலில் இருக்கு, லாஸ்ட் ஃபைனல்லாம் வேற லெவலில் போச்சு, ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் பட் ஆனால் இதுக்கு காம்படிட் பண்ணிடுது, வேற லெவல் தான், நல்லா தான் இருக்குது, ரொம்ப குரலாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கு, சந்தானம் புதுசாக இருக்கு, இதே மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணார்னா வேற லெவல், ஆமாம் ஆமாம், இதில் கொஞ்சம் ஏதோ சொல்லியிருக்காரு அந்த மொழியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, வேற லெவல், நல்லா சந்தோஷ் நாராயண் பாட்டு வேற லெவல், ஆமாம் ஆமாம் அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஒரு புது விதமான மியூசிக் கேட்ட மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷ் நாராயணன் வேற லெவல், எதிர்பார்த்தது இல்லை ப்ரோ, அவள் தான் ப்ரோ, அதை நினச்சி தான் வந்தேன், ஆடு எனக்கு அவ்வளோ இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு மேதமான வேற லெவலு, நான் மேதமான அளவுக்கு இருக்கும்னு நினச்சேன், அது அதோட கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, பாட்டு கொஸ்டின் தான் ப்ரோ மெயினாக வந்தது, செத்துரை விட்டாங்க ப்ரோ பாட்டு, எனக்கு சானா அவர் வேற லெவல், அவர் எப்பவுமே பாட்டு வேற லெவல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.